ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமல்கம் த கேமர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கடைசியாக முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வீடியோ ட்ரெய்லர் அப்படின்னு போட்டிருப்பேன், அந்த கேம் தான் விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓ, வீடியோக்குள்ளே தான் இருக்கும். இவங்க வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தான் சாம்பியன் ஐலாண்டு வந்திருக்கீங்க, வந்து நீங்கள் வந்து 7 ஸ்க்ரோல் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கலெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் இந்த ஐலாண்டோட சாம்பியன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து அவங்க டுட்டோரியல் தராங்க, அதனால் நான் டுட்டோரியல் வேணான்ட்டேன். இப்போ வந்து நம்ம விளையாட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த பக்கத்தில் இருக்க பட்டனை கொடுத்தீங்கன்னா இந்த 4 டீமில் ஒரு டீமில் ஜாயின் பண்ண சொல்லணும். பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ளூ டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அங்கே ஜாயின் கொடுத்தீங்கன்னா ப்ளூ டீமில் வந்து ஜாயின் ஆயிரும். நான் வந்து ப்ளூ டீம் ஜாயின் பண்ணிட்டேன். இது வந்து எங்கள் அம்மா ஃபோனில் விளையாடுறேன். என் ஃபோனில் விளையாடும்போது வந்து நான் ப்ளூ டீமில் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். இதில் வந்து நம்ம வந்து 7 வீடியோ போடுவோம். இந்த ஸ்க்ரோல் கலெக்ட் பண்ணுற வீடியோ மட்டும் 7 வீடியோ வரும். அதில் வந்து நம்ம வந்து 7 பார்ட் வரும். அதுக்கப்புறமும் வீடியோ இதுலேயே போடுவேன். பட்டு அந்த ட்ராஃபி கடைசியில் ஒன்று கண்டு. இப்போ வந்து நம்ம வந்து ரக்பி விளையாட போகிறோம். வாங்க ரக்பி விளையாடலாம். ரக்பி தான் இந்த 7 கேம்ஸ்லேயே ரொம்ப ஈஸியானது. ரொம்ப டஃபஸ்ட் கேம் வந்து டான்ஸ் ஆடுற கேமும், அந்த மவுண்டைன் அடுத்த வீடியோவில் போடுற கேமும் வந்து ரொம்ப டஃப்பு. அதெல்லாம் நான் சீக்கிரமாக போடுவேன். அடுத்த 2 வீடியோ அதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம்னா மீதியெல்லாம் வந்து ஈஸியாக சீக்கிரமாக முடிச்சிடலாம். அதுக்காக தான் இந்த ரக்பி கேம் வந்து யார் இந்த மொத்தம் 5 பேர் விளையாடுவாங்க. யார் வந்து பக்கத்தில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட வந்து பால் தூக்கி வீசுறது மாதிரி கேம். இதில் நான் 2 டைம் தோத்துருவேன், கடைசி டைம் தான் ஜெயிப்பேன். நான் பேசவில்லைன்னு எனக்கு பேச தெரியல, ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ண பேசலை. ஸோ சாரி, நான் அடுத்த வீடியோவிலேருந்து ட்ரை பண்ண முடியாது. சரி, நான் விளையாடுறத பாருங்கள். நீங்களும் இந்த கேம் விளையாடுறதுனா உங்களுக்கு டிப்ஸாகவும் இருக்கும், பார்த்துக்குங்கள். இதான் அடுத்து இதுலையாக ஜெயிச்சிருவேன், இதுக்கு அடுத்து வர்றதில் ஜெயிச்சிருவேன். நான் கடைசியாக பேசுகிறேன். இங்கே இருக்க இந்த பச்சை லைனுக்கு வந்தால் வந்து நம்ம ஜெயிச்சிடலாம். எப்படியோ நம்ம ஜெயிச்சாச்சு, அந்த ஸ்க்ரோலுக்கும் வந்து தரப்பட்டுருச்சு. இப்போ நான் வந்து அந்த ஸ்க்ரோல் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து காமிக்கிறேன். அதோட வந்துருச்சு. இந்த இடம் இந்த ரக்பி இடம் ஃபுல்லாக லாவாவாக இருக்கும். அடுத்து மவுண்டெயின்லேருந்து மவுண்டெயின், அதான் மவுண்டெயின் டைரெக்டாக போனோம்னா, இதுக்கு நேராக போனோம்னா அங்கே ஒரு பூனை சிலை இருக்கும். அந்த பூனை சிலை மேலே வந்து அந்த ஸ்க்ரோல் வந்து பறந்துட்டுருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும், இங்கே பறந்துட்டுருக்கு. இப்போ வந்து அங்கே ஒரு இங்கே நான் இப்போ காமிக்கிற பாருங்க. அடுத்து வந்து இந்த 7 வீடியோ முடிஞ்சக்கப்புறம் இந்த ஸ்ட்ராஃபீஸ் கலெக்ட் பண்ணுற வீடியோ வந்து நான் போடுறேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்ட்ராஃபி கிட்ட தான் கலெக்ட் பண்ணியிருந்தேன். இங்கே அதுக்கும் மேலே இருக்குது. நான் வந்து யூடியூப்பில் டியூட்டோரியல் பார்த்து தான் போட போகிறேன். நான் சொல்லிட்டேன், பார்த்து தான் போட போகிறேன், வேறு எதுவும் இல்லை. இவன் தான் வந்து நம்மளோட ஃபேனாக, நம்மளோட ஃபேன். நம்ம வந்து என்னென்ன பண்ணுறோன்ட்டு வாட்சரோட மேலே வந்து பார்த்து நம்மளுக்கு டிராஃபி வந்து செஞ்சு வைக்கிறாரு. என்ன சொல்கிறது, அமல்கம் இல்லை
அங்கே இருக்க அந்த சாம்பியன் லக்கி, அவன் பேர் லக்கி, அந்த பூனை பேர் லக்கி. ஒரு சைடு பார்த்தா நரி மாதிரி இருக்கும், நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆமை இருப்பார், இவர் தான் சொல்லுவார். அதான் அவன் ஃபேன் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து அவனை அதை பார்த்து ட்ராஃபியும் கலெக்ட் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்கிறான். அவர் வந்து இது பண்ணி வைப்பார், இப்போ வந்து நான் வந்து அங்கே கவனிக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவார். நம்ம வந்து கவனித்து பாய் சொல்லிட்டு தாட்டி விட்டுறணும். வேறு என்ன அடுத்து வந்து என்ன பண்ணலாம், இதுதான் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. நான் வந்து ஒரு 3 விளையாண்டு டோட்டலாக இந்த 7 ஸ்ட்ரோலும் எடுத்தேன். அதில் வந்து மீதி ஒரு 5 வந்து ஈஸியாக எடுத்துட்டேன். அந்த டான்ஸிங் தான் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, கடைசியாக எடுத்தேன். இந்த மவுண்டெயின் வந்து அதுக்கு முன்னாடி. சரி, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இந்த மவுண்டெயின் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சின்ன சேனலை வளர ஹெல்ப் பண்ணுங்கள். பாய்.